ரஜினி ஒரு அலை உருவாகுது, ஒரு புள்ளி அலையிலேயே வந்துட்டுருக்கு, அடுத்து தேர்தலுக்கு முன்னால் அது கரையை கடக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரு. சாத்தியம் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அலையும் தென்படலை. அரசியல் என்பது சம்பாதிப்பதற்கான இடம் அல்ல, இது போன்ற கருத்துக்களை வந்து கீழே கொண்டு போய் சேர்த்துருக்காரு. மாற்றம் இடம் அப்படின்னு ரஜினி சொல்கிறது எது? திமுக அதிமுக இல்லாத மாற்றத்தை தானே அவர் சொல்கிறாரு. ரெண்டு பேரும் இல்லாமல் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது மக்கள் எடுத்துப்பாங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாற்றம் திமுக பக்கம் போகும் என்பது தான் இதுவரை இருக்கிறது. ரஜினி அந்த மாற்றத்தை மடைசால் திருப்பி ஒரு புதிய மாற்றமாக கொண்டு வரணும் அப்படின்னு பேசுகிறார். தமிழ்நாட்டில் வந்து கட்சி வேறு ஆட்சி வேறுன்ற கான்செப்ட் இதுவரைக்கும் வெற்றி பெற்றதா வரலாறே கிடையாது. திமுகவுக்கு எதிராக ஏன் மக்கள் மாற வேண்டும்? அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டான்ற ஒரு செக்ஷன் தமிழ்நாட்டில் நிரந்தரமாகவே இருக்கு. திமுக ஊழல் கட்சி, குடும்ப கட்சி, இதெல்லாம் திமுக மேலே மற்றவங்க வைக்கக்கூடிய விமர்சனம். எல்லாத்தையும் ரஜினி பெரியவர் தானே. ரஜினி வந்து புலிவால பிடிச்ச ஞாயிறு. சரி, இந்த புலி எங்கே தான் போகுது? புலி வந்து ரஜினி அரசியலுக்கு கொண்டு வந்தே தீரும். பாஜக ஆதரவு இந்துத்துவ சக்திகள் வந்து ரஜினி அரசியல் பக்கம் தள்ளியே தீரும். வணக்கம் நண்பர்களே. ரஜினியின் சுனாமி வெற்றி பெறுமா? இதற்கு யார் ஒத்துழைக்க வேண்டும்? பத்திரிகையாளர் பிரகாஷ் வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். ரஜினி ஒரு அலை உருவாகுது, ஒரு புள்ளி அலையிலேயே வந்துட்டு இருக்கு, அடுத்த தேர்தலுக்கு முன்னால் அது கரையை கடக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரு. சாத்தியமா? இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அலையும் தென்படலை. ஒரு அலை வந்து உருவாக்கத்தில் வேணால் இருக்கலாம், பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து எந்த அலையும் தென்படலை. உருவாகி மேலே எழுந்து அது வந்து கரையை கடக்கிற அளவுக்கு அரசியல் சுனாமியாக அது மாறக்கூடிய, ரஜினியோடைய லாங்குவேஜில் சொன்ன அரசியல் சுனாமியாக அது மாறும், அது வரும். அந்த அரசியல் சுனாமியில் நீங்கள் பார்ப்பீங்க, அதெல்லாம் நடக்கலை. இது ஒரு கருத்தாக்கத்தை வந்து ரஜினி வந்து கீழே கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். முதல்வர் நான் கிடையாது, முதல்வர் வேறு, கட்சி வேறு, அரசியலில் வந்து பிழைப்பு வாதம் கூடாது, அரசியல் என்பது சம்பாதிப்பதற்கான இடம் அல்ல, இது போன்ற கருத்துக்களை வந்து கீழே கொண்டு போய் சேர்த்துருக்கார். இது இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து மாற்றத்தை உருவாக்கணும், இந்த தேர்தலில் 2021 தேர்தலில் மாற்றத்தை உருவாக்கணும்னா பின்னாடி நீங்கள் எப்போ மாறுவீங்க, அதுக்கான விஷயம் என்ன? இப்போ கலைஞரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை, அந்த வெற்றிடம் இருக்குது. இந்த வெற்றிடத்தில் மாற்றம் வந்தால் தான், திமுகவும் அதிமுகவும் அல்லாத ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தால் தான் முடியும். இதற்கான நேரம் இது தான், அந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் அப்படின்ற ஒரு வேவ் வந்து கீழே போயிருக்கு. அந்த கருத்து அலை கீழே போயிருக்கே தவிர அந்த கலை அலை வந்து மக்கள் அலையாக எழுச்சி பெற்று திரும்பி வரக்கூடிய சூழல் வந்து எங்கேயும் தென்படலை. ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக சேர்ந்துருக்கு. ரஜினின்றவர் வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்டார், பவர்ஃபுல் ஸ்டார், பவர்ஃபுல் மெசேஜின்ற அடிப்படையில் போய் சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். அது ஒரு செய்தியாக மக்கள் எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை அது ஒரு வேள்வியாக எடுத்துக்கிட்டாங்களா, அது ஒரு படை அணிவகுப்பாக அவங்க எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை மாற்றத்துக்கான மிக முக்கியமான காரணின்னு எடுத்துக்கிட்டாங்களா? எத்தனை மக்கள் வந்து ரஜினியுடைய பேச்சை ஆதரிக்கிறாங்க இல்லை, அந்த விளைவுகள்லாம் இன்னும் தெரிய வரல. அது அப்படி போயிருக்கு, அவ்வளோதான். மாற்றம் இடம் அப்படின்னு ரஜினி சொல்கிறது எது? அரசியல் மாற்றம் வேணும், ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்கிறது எது? திமுக அதிமுக இல்லாததா? திமுக அதிமுக இல்லாத மாற்றத்தை தானே அவர் சொல்கிறாரு. ஒரு பக்கத்தில் வந்து கலைஞருடைய லெகசியை கொண்டு வரக்கூடிய ஸ்டாலின், இன்னொரு பக்கத்தில் ஏகப்பட்ட பணங்களோட குபேரபுரியாக நிற்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இந்த அரசு, இந்த இதுக்கு நடுவில் நான் நிற்கணுமா, நான் இன்னும் ஓட்டு வாங்கணுமா? அந்த ஓட்டு வெறும் சாதாரணமாக 10% 20%னு பிரியக்கூடிய ஓட்டாக அது இருக்கணுமா, இல்லை அது மூலமாக ஒரு பெரிய மாற்றம் வரணுமா? அந்த மாற்றம் எப்பவுமே உருவாகணும், அந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகுங்க, அந்த எழுச்சி ஏற்படட்டும், நான் வரேன் அப்படின்றதான் ரஜினியோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அது கீழே போயிருக்கு, அவ்வளோதான். இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்குது 10 வருஷங்களா, ஒரு மாற்றம் வேணும்னா மக்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற திமுகவை நினைத்திருக்கலாம். திமுக தான் நினைப்பாங்கன்னு நான் சொல்லலை. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக ஆட்சியில் இருக்க வேண்டாம், திமுக எதிர்கட்சி வேண்டாம், இன்னொரு சக்திக்கு ஆதரவு கொடுங்கள் அப்படிங்கிறது எடுபடுமா? கண்டிப்பாக எடுபடுமா எடுபடலையான்றது வந்து ரஜினியுடைய பேச்சிலேயே தெரிஞ்சது. எனக்கு 45 வயசு 1996. அன்னைக்கு வந்து நான் நினச்சிருந்தேன்னா முதலமைச்சர் மாற்றத்துக்கு. அப்போது ரஜினி நினச்சிருந்து அவர் முதலமைச்சராக வரணும்னா அப்போ கருணாநிதி இருக்கார், ஜெயலலிதா இருக்காங்க, இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் தானே ரஜினி வர நினச்சிருந்துருப்பார். அப்போமே அதிமுக திமுக ரெண்டுமே இல்லாத ஒரு மாற்று, மூன்றாவது மாற்று தானே அவர் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. 96 நான் நினச்சா வந்திருப்பேன்னு அவர் சொல்லும்போதே அது மூன்றாவது மாற்று தான்.
அப்போ இப்போவும் அவர் வரது வந்து திமுக அதிமுக இல்லாத ஒரு மூன்றாவது மாற்றாதான் ரஜினி வரணும்னு நினைக்கிறார். அந்த ரெண்டு பேரும் இல்லாம ஒன்று வரலாம் அப்படிங்கறது மக்கள் எடுத்துப்பாங்கன்னு கேட்குறேன். அதுதான் தமிழக வரலாற்றை பொறுத்த வரைக்கும் வந்து மாற்றங்கள் வரும்போது ரெண்டு சந்தர்ப்பங்களில் மாற்றங்கள் வந்து சார். ஒன்று வந்து ராஜீவ்காந்தியுடைய மிக மோசமான படுகொலை, அந்த டைமில் ஒரு சேஞ்ச் வந்து வேணும் அப்படின்ற ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் தொண்ணூத்தாறில் ஜெயலலிதாவோட மிக மோசமான ஊழல் அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு மேலே எழுந்த அந்த வளர்ப்பு மகன் கல்யாணம், 94 நடந்த வளர்ப்பு மகன் கல்யாணம், அந்த கசப்பு, அந்த கசப்பெல்லாம் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போச்சு சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆட்சி 10 வருட அதிமுக ஆட்சி, அதில் குறிப்பாக இந்த 4 வருட எடப்பாடி பழனிசாமியோட, 3 வருட எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி, இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அலங்கோலங்கள் இந்த விஷயங்களை வச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு விரும்புகிறாங்க சார். அது இல்லாமல் பாஜகவோட இவங்க வச்சுருக்க கூட்டணி, அதுக்கு எதிரான ஒரு மக்கள் மனநிலை, இது மாற்றத்தை விரும்புகிறாங்க. இந்த மாற்றம் திமுக பக்கம் போகும் என்பது தான் இதுவரை இருக்கிறது. ரஜினி அந்த மாற்றத்தை மடைசால் திருப்பி ஒரு புதிய மாற்றமாக கொண்டு வரணும் அப்படின்னு பேசுகிறார். கன்வீன்சிங்காக இருக்கா, அது சமாதானம் சொல்கிற அளவுக்கு இருக்கா மக்கள்கிட்ட? இல்லை, அது எப்போவுமே தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் அந்த கோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மூப்பனாருக்கு வந்து 40% வாக்குகள்லாம் தமாகாக்கு கிடைச்சிது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அது 15% அப்படின்றது. எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியலில் நான் பார்க்குற வரைக்கும் 15% ஓட்டு என்பது வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கூட்டணிக்காக உழும். அது வந்து மக்கள் நல கூட்டணின்னு வரும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 9% அந்த வாக்குகள் வந்து பரிணமிச்சுது. அந்த தேடல் வந்து மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. காமராஜர் சொன்ன மாதிரி ரெண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்ற ஒரு தேடல் வந்து தமிழக மக்கள்கிட்ட இருக்குது. அதை காயின் பண்ணி அதை லீடர்ஷிப்பாக கொண்டு போகிற அளவுக்கு யாருக்குமே தலைமை வந்ததில்லை. அது அந்த தலைமைன்றது ஒரு மாஸ் அப்பீலாக வந்து போன தடவை விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணின்ற ஒரு மாஸ் அப்பீலில் விஜயகாந்த் வந்தார். இந்த முறை அதே டைப் ஆஃப் அப்பீலில் ரஜினிகாந்த் வந்திருக்கார். ஆனால் அதுக்கு எந்த அளவுக்கு கீழே போகும், அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது வந்து போக போக தான் சார் தெரியும். ரெண்டு விஷயம், ஒன்று மாற்றம் வேண்டும் அப்படின்னு ரஜினி சொன்னதை போக போக தெரியும், முதலமைச்சர் தான் இல்லை என்று சொன்னதும் போக போக தான் தெரியுமா? கண்டிப்பாக அதுவும் போக போக தான் தெரியும். நீங்கள் முதலமைச்சர் நான் இல்லை, கட்சி வேறு ஆட்சி வேறு அப்படின்ற கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் பொருந்தலை. பக்தவச்சலத்தை முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு போன காமராஜர் வந்து காங்கிரஸ் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கான ஒரு ஆட்சியை பக்தவச்சலம் நிகழ்த்திட்டு போக காங்கிரஸ் கட்சி காணாமல் போச்சு. கட்சி வேறு ஆட்சி வேறுன்றது பொசிஷனில் வந்து திமுக ஒரு காலகட்டத்தில் அந்த சோதனையிலேருந்து அதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் எம்ஜிஆரும் கட்சி வேறு ஆட்சி வேறில் நான் தான் கட்சி ஆட்சின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி கூட கட்சி வேறு ஆட்சி வேறு இல்லைன்ற கான்செப்டே கிடையாது. ஆட்சியில் இருக்க எடப்பாடி தான் அதிமுகவோட அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து கட்சி வேறு ஆட்சி வேறுன்ற கான்செப்ட் இதுவரைக்கும் வெற்றி பெற்றதா வரலாறே கிடையாது. ரஜினி புதுசாக சொல்லியிருக்கார் அவ்வளவுதான். அது எந்தளவுக்கு அது ப்ராக்டிக்கலாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்தளவுக்கு வரும், நான் முதலமைச்சராக உட்கார மாட்டேன், என்னால் கேள்வி இல்லை பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறக்கூடிய விஷயம், நான் சமையல் செய்கிற நான் நக்கி கூட பார்க்க மாட்டேன், நான் தூரமாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் என்பது வந்து எந்தளவுக்கு தமிழக மக்கள் மத்தியில் ஏற்புடையதாக இருக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிகிற ஃபீட்பேக்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா ரஜினியோட இந்த பேச்சு வந்து பல எதிர்மறை விளைவுகளை உருவாக்கியிருக்கு. என்ன என்ன தெரியும், எதிர்மறை விளைவுகள் இப்படிலாம் பேசினா வந்து எப்படி அப்படின்னு யார் கேட்குறாங்க? அவங்க ரசிகர்களே கேட்குறாங்க. ஆனால் கன்வின்ஸ் ஆகிட்டாங்கல்ல அவங்க ரசிகர்கள், வேறு வழி இல்லைல்ல, தெர் இஸ் நோ ஆப்ஷன் டு எக்ஸப்ட் கெட் கன்வின்ஸ். ஏன்னா சொல்கிறது ரஜினி அவங்க இவ்வளோ நாளாக ஆராதித்த தலைவன்ற அடிப்படையில் தெர் இஸ் நோ ஆப்ஷன்ஸ். ஆனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இதுக்குள்ளெல்லாம் சிக்கிக்குள்ளா அவர் விரும்பலை, என்றைக்குமே விரும்பலை அவர். அதை தான் அவர் தன்னோட பேச்சில் வெளிப்படுத்திக்கிட்டே வர. ஆனால் ரஜினி எப்படியும் முதலமைச்சராக வந்துவிடுவார் அப்படின்னு இன்னும் தொண்டர்கள், அவரை தொண்டர்களாக ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவரை தலைவராக ஏற்றுக்கொள்கின்ற தொண்டர்கள் ரசிகர்கள் நினைக்கிறாங்கல்ல? அப்படி ஒரு செட்டு நினைக்கும். எப்போவுமே ஒரு ஒப்பீனியன் வந்தால் 30-30-30 டிவைட் ஆகும். ஒரு கருத்து உள்ளே போனால் இப்படி அவர் வந்து இப்போ எல்லாம் மாறிடுவார், முதலமைச்சர் பதவி அவர் ஏற்பார்னு ஒரு செட்டு, ஏற்க மாட்டார்னு ஒரு செட்டு, இந்த மாதிரி என்ன இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு ஒரு செட்டு, இந்த மாதிரி ஒரு 3 விதமான ஒப்பீனியன் ரஜினி ரசிகர்கள் மத்தியிலேயே இருக்குது. ஆனால் பட் அவருக்கு வந்து அந்த விஷயத்துக்குள்ளே அவர் வரல. ஆனால் அதில் என்ன பாசிட்டிவ்னஸ் வந்திருக்குன்னா, நேற்று வரைக்கும் ரஜினி எதிர்த்த சீமான் ரஜினி ஆதரிக்கிறார், நேற்று வரைக்கும் ரஜினி எதிர்த்த பாரதிராஜா ரஜினி ஆதரிக்கிறார்,
மராட்டியன் முதலமைச்சர் ஆகாமல் வேற ஒரு ஏதோ ஒரு தமிழனுக்கு வந்து முதலமைச்சர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு, அவர் தியாகம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸ்லாம் கீழேருந்து இப்போது கிடைக்கிது, மற்ற அரசியல் கட்சிகள்கிட்டருந்து கிடைக்கிது. ஆனால் இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போகும், மக்கள் இந்த ரெண்டு கட்சியும் விரும்பாமல் ஆல்டர்னேட்டிவாக ரஜினி தான் நாட்டுக்கு எல்லாம் அப்படின்றத வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்கிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றத தான் எதிர்பார்க்கணும். சரி, அதிமுக ஆட்சியில் இருக்குது 10 ஆண்டுகளாக, செல்வி ஜெயலலிதா 5 ஆண்டு இருந்தாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி 3 ஆண்டுகள், செல்வி ஜெயலலிதா 5 ஆண்டுகள் இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கிறதால் ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கலாம், திமுக ஆட்சியில் 10 ஆண்டுகள் இல்லை. திமுகவுக்கு எதிராக ஏன் மக்கள் மாற வேண்டும்? அதாவது திமுகவுக்கு எதிரான ஒப்பீனியன் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள். திமுக ஊழல் கட்சி, திமுக மோசமான கட்சி, திமுக குடும்ப கட்சி அப்படி என்கிற ஒப்பீனியன் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக இருந்திருக்காங்க. அவங்க தான் கடந்த 10 ஆண்டுகளில் 2 முறை வெற்றி பெற வச்சுருக்காங்க அதிமுகவை. அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு எதிரான ஒப்பீனியன் இருக்கக்கூடியவங்க தான் திமுக வந்து 39 பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற வச்சுருக்காங்க. இதில் திமுக வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு பேசக்கூடிய ஒரு 3வது செக்ஷன் என்பது என்றைக்குமே இருக்குது. அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டான்ற ஒரு செக்ஷன் தமிழ்நாட்டில் நிரந்தரமாகவே இருக்குது. அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் என்கேஷ் பண்ண பார்த்துச்சு, அதால் முடியல. ஒரு காலத்தில் தமாக என்கேஷ் பண்ண பார்த்துச்சு, முடியல. நடுவில் காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு அந்த ஓட்டை வந்து என்கேஷ் பண்ணணும்னு பார்க்குறாங்க, அது முடியாமல் தான் போகுது. இந்த ரெண்டு இல்லாத ஒரு ஃபோர்ஸ் வேணும் அப்படின்ற ஒப்பீனியன் வந்து ஒரு அரைகுறை குழந்தையாக இருக்கிறதே தவிர ஒரு வளர்ந்து முழு உருவம் பெற்ற ஒரு கருத்தாக அது இன்னமும் பரிணமிக்கவில்லை. திமுகவை ஏன் மக்கள் எதிர்க்க வேண்டும்? திரு ரஜினிகாந்த் சொல்றது மாற்று என்பது அதிமுக, திமுக மாற்று, திமுகவை மாற்று எதிராக இருக்க வேண்டும், திமுக வர வேண்டாம் அப்படின்னு ஏன் மக்கள் நினைக்க வேண்டும்? மக்கள் திமுக வர வேண்டாம் என்று நினைப்பதற்கான மக்கள் ஏன் நினைக்க வேண்டும் என்று நான் சொல்ல முடியாது. ரஜினி ஏன் நினைப்பார்கள் சொல்லுங்க. ஏன் நினைப்பார்னா திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தானே. ஒன்று குடும்ப கட்சி, திமுக ஊழல் கட்சி, குடும்ப கட்சி, பண்ணையார்த்தனமான ஒரு கட்சி, பல வட்ட செயலாளர்லேருந்து நகரச் செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து எல்லார் மேலும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் எழக்கூடிய ஒரு கட்சி. அடிப்படையில் இவர்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இணைத்தையும் செய்து செய்யக்கூடிய கட்சி. தமிழீழ பிரச்சனையில் 1,00,000 தமிழர்கள் கொல்லப்படும்போது வேடிக்கை பார்த்த கட்சி. இதெல்லாம் திமுக மேலே மற்றவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள். அந்த விமர்சனங்களில் அடிப்படையில் திமுக வர வேண்டாம் என்று பிரச்சாரம் போய்கொண்டிருக்கு. நீங்கள் சொன்னி எத்தனை குற்றச்சாட்டுகளும் இருக்கிறதை மீறி பல சமயங்களில் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இது எல்லாத்தையும் மீறி, அதாவது நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா ஈழப் பிரச்சனையில் வந்து அவங்க நடந்துக்கிட்ட விதம் என்பது இன்றைக்கும் விமர்சனத்துக்குரியது தான். ஆனாலும் அதை மீறி அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது. இதைவிட நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்னா டினா ஃபேக்டர், தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் யார்? ஏடிஎம்கே. ஏடிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவ் யார்? திமுக. டினா, தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் ஃபேக்டர். ஸோ இது இவங்க அதிகமாக தப்பு பண்ணும்போது இவங்க வருவாங்க, அவங்க அதிகமாக தப்பு பண்ணும்போது அவங்க வருவாங்க. இப்போ இந்த 10 வருஷம் வந்து இவங்க இருந்திருக்காங்க. அப்போது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதாவது இந்த அரசாங்கம் செஞ்சுருக்கக்கூடிய நல்ல நடவடிக்கைகள் பல இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய குறைகள் காரணமாக எழுந்த அதிருப்தியின் காரணமாக உருவாக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி வேவ் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருப்பது நமக்கு பாராளுமன்ற தேர்தலையும் தொடர்ந்து வந்த தேர்தல்கள்லையும் தெரிஞ்சது. சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட அவங்க நடத்தக்கூடிய தேர்தலில் அவங்க போலீஸை வச்சு அவங்க மாநில தேர்தல் கமிஷன் நடத்தக்கூடிய தேர்தலிலேயே திமுக கணிசமான அளவு வெற்றி பெற்று வரக்கூடிய அளவுக்கு அதிமுக ஆட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்திகள் வெளிப்பட்டு. சரி, தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறீங்க, தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஃபேக்டர் சொன்னீங்க, திமுக இல்லாட்டி அதிமுக இல்லாட்டி திமுக தான். இப்போ தான் ரஜினி இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறாரு. நல்ல விஷயம், ரஜினி தான் இப்போ நான் அதான் சொன்னீங்களா, அந்த டினா ஃபேக்டருக்காக ஒரு ஓட்டு என்பது இருக்குது. போன முறை மக்கள் நல கூட்டணி என்பது அதுக்கான ஒரு டினா ஃபேக்டரை கொஸ்டின் பண்ணி வந்த ஒரு அரசியல் ஏற்பாடு தான் மக்கள் நல கூட்டணி. ஆனால் அது பரிணமிக்கலையே, அதுக்கு ஓட்டு உழலையே, அவ்வளோ கட்சிகள் இருந்தது அதில். இவங்க எல்லாத்தோட ரஜினி பெரியவர் தானே? ஆ, எல்லாத்தோட ரஜினிக்கான மாஸ் அப்பீல் என்பது கொஞ்சம் பெரிய அப்பீல். அதுதான் சொல்கிறேன், இது வந்து இவர் இறக்கியிருக்கார். இப்போ இவர் வந்து ரஜினி வந்து புலிவால பிடிச்ச நாயர். இவர் அந்த எந்த புலிவால ரஜினியால் விடவே முடியாது. எது புலிகறிங்க? இப்போ அரசியல் அவர் விட்டு அது ஓடி இருப்பது. ஆ,
புட்டான திரும்பி வந்து கடிச்சிருமே. இல்லையே, இப்போ ரஜினி பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன் முதலமைச்சராகவே நல்லா வாக்களிங்க அப்படி சொல்லவே இல்லை அவர். நீங்களே பல தர இப்போ பேட்டியில் சொன்ன மாதிரி ஒரு அலை உருவாகணும், ஒரு மனநிலை உருவாகணும், எழுச்சி வரணும், புரட்சி வரணும், அப்போ வருவேன் அப்படிங்கிறாரு. வரலன்னு சொல்லிட்டு போயிட போகிறாரு, பிடிக்கலன்னா. இல்லை சார், இப்போ அவங்க ரசிகர்கள் இருக்காங்க, அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு அண்ணாத்தேன்னு ஒரு படம் பண்ணுறாரு, அவரை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது. அவர் இன்றைக்கு வரைக்கும் இந்து முன்னணி ராமகோபாலன் உட்பட அவர் வீல் சேரில் வராரு, இவர் வந்து ஒரு விழாவில் கலந்துக்கிறாரு, அவரை சுற்றி பக்கத்தில் கராத்தே தியாகராஜன் உட்கார்றாரு, பல்வேறு விஷயங்கள் இந்த பாஜக தலைவர்கள் உட்கார்றாங்க, புகழ்ந்து பேசுகிறாரு, பாஜக ஆதரவு பிரமுகர்களையும் புகழ்ந்து பேசுகிறாரு, பத்திரிகையாளர்களையும் புகழ்ந்து பேசுகிறாரு, அந்த பத்திரிகை புத்திசாலி பத்திரிகைனர், இந்த பத்திரிகை முட்டாள் பத்திரிகை, இப்படிலாம் செஞ்சு ஒரு செட்டப்புக்குள்ளே அவர் வந்துட்டார். இந்த செட்டப் ரஜினியை விடாது, இந்த செட்டப் ரஜினியை தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் மறுபடியும் இந்த பேட்டியில் பதிவு பண்ணுறதா ரஜினியுடைய கருத்து என்னங்கிறது பிறகு தான் தெரியும். மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, அதை மக்கள் ஏற்றுப்பாங்களா இல்லையா, ஒரு மாற்று சக்தி வரலன்னு மக்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது, இதெல்லாமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த பதிவில் வந்து ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு லூஸ் எண்டில் இருக்கிறாரோ, சரி ஒரு கருத்து சொல்லலாம், எப்போ வேணாலும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கிறாரோ அப்படிங்கிறது தெரியுதா தெரியலையா? இல்லை சார், அந்த கருத்தை அவர் சொன்னதே வந்து நிர்பந்தத்தினால தான் சொல்கிறாரு. அவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசுகிறாரு, பல்வேறு விஷயங்களை பேசுகிறாரு. அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து அந்த முதல்வர் தனி ஆட்சி தனி இந்த கான்செப்டை ஏற்றுக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் பின்னாடி வந்து சொல்கிறாரு, அந்த விஷயங்களை பேசுகிறாரு, வெளிப்படையாக பேசுகிறாரு, வெளிப்படையாக பேசி ஒரு அலையை உருவாக முடியுமான்னு பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு என்னை பொறுத்தவரையும் ரஜினி வந்து புலிவாலை பிடிச்ச நாயர்னு, புலிவாலை பிடிச்ச நாயர் உதாரணம் எதுன்னா, விட்டுட்டா புலி இவரை கடிச்சிடும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான். ஸோ விட முடியாமல் புலி எங்கெல்லாம் போதோ அது பின்னாடி நாயர் போயிட்டே இருப்பார். சரி, இந்த புலி எங்கே தான் போகுது? புலி வந்து ரஜினி அரசியலுக்கு கொண்டு வந்தே தீரும். இந்த புலி அவர் பிடிச்சிருக்க புலி, அவர் பிடிச்சிருக்க புலி என்பது அவர் அரசியலுக்கு நிச்சயம் கொண்டு வரும். அவருடைய பேச்சு என்பது அவர் அரசியலுக்கு தள்ளிக்கிட்டே வரும். இல்லைனாலும் அவரை வந்து அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாஜக ஆதரவு திமுக எதிர்ப்பு சக்திகள் இருக்கு இல்லைங்களா, அகில இந்திய அளவில் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவு இந்துத்துவ சக்திகள் வந்து ரஜினி அரசியல் பக்கம் தள்ளியே தீரும். ரஜினி அதுலேருந்து விலகி ஓட தான் அவருடைய மனநிலை என்பது இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் மாட்டிக்கணும்னு வந்து ரஜினி நினைக்கவே இல்லை. இப்போ அப்படி இருக்கிறாரா? இப்போது அவர், ஆமாம், அவர் அவரோட பொசிஷன்ஸ் வந்து அவரோட கன்சல்டேஷன்ஸு, அவருக்கு ஆதரவாக வரக்கூடிய பேட்டிகள், எதிர்த்து வரக்கூடிய பேட்டிகள் எல்லாத்தையுமே அவர் பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்த்து அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பரிசீலிக்கிறார். அதுக்கு அவருடைய ஒப்பீனியன்ஸ்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். பலர்கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்கார், அவரோட நண்பர்கள்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போவும் அவரோட க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து கிடைக்கக்கூடிய அப்சர்வேஷன் என்னென்னா, ரஜினியை எப்படியும் அரசியலுக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்று தான் தெரிகிறது. ரஜினி அரசியலுக்கு வந்து தான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. யார் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து அதன் மூலம் தோல்வி கண்டால் தோல்விக்கு அந்த முதலமைச்சர் வேட்பாளர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுற வாய்ப்பு இருக்குல்ல? அவர் இன்னும் எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அவர் சொல்ல மாட்டார் சார். எனக்கு அவங்க சைட்லேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து யாரையுமே அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா இது வந்து அரண்மனை மாதிரி, யார் வந்து ராஜாவான்னு தெரிஞ்சால் அவரை சுற்றி வந்து ஒரு கூட்டம் உருவாகிடும், அந்த கூட்டம் வந்து ரஜினியை டோட்டலாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதனால் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்றது வந்து அவர் அறிவிக்க மாட்டார். ரஜினி தன்னோட கேம்பெயினில் போயிட்டு திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் எனக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு ஒரு கேம்பெயினில் இறங்குவார். அதுக்கான வேட்பாளர்களை ரஜினி மக்கள் மன்றம் வந்து நிறுத்தும். அதில் எவ்வளோ பேர் வெற்றி பெறுகிறார்கள் தோல்வி அடைகிறார்கள் என்பதை பார்த்து ரஜினியின் பலம் மதிப்பிடப்படும். ரஜினியுடன் கூட்டணி சேர்வதற்கு எந்தெந்த கட்சிகள் வருகின்றன, ரஜினிக்காக மற்ற அரசு திமுக அதிமுக இரண்டு அரசியல் கட்சிகளிலிருந்து எத்தனை பேர் வருகிறார்கள் போகிறார்கள் என்பதை பொறுத்து முடிவுகள் மாறும். அந்த முடிவுகளை வைத்து அவர் அதிகமாக ஜெயித்தால் ஒருத்தரை முதலமைச்சர் வேட்பாளர் என்பார், இவர் தான் முதலமைச்சர் என்பார். தோற்றால் அதை பற்றி அவருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. யாரையாவது ஒருத்தரை எதிர்கட்சி தலைவராக வருகிற அளவிற்கு அவர் ஜெயித்தால் ஒருத்தரை எதிர்கட்சி தலைவராக்குவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தொடர்ந்து நீடிப்பாரா அரசியலில்? அவர் தொடர்ந்து நீடிப்பார்ன்றது தான் அர்த்தம். கமல் கூட்டணி அமைப்பாரா? கமல் அவரோட நல்லா பேசிக்கிட்டு கூட்டணிக்கு வந்துட்டு இருக்கார். ரஜினியை வந்து பல கட்டங்களில் எதிர்த்து மோசமாக ரஜினி மனசில் காயப்படுற அளவுக்கு பண்ண பாமகவை அவர் கூட கூட்டணிக்கு தயாராக தான் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாமக, ரஜினி, போலீஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே வந்து அரசியல்வாதிகள் எல்லாம் ரஜினி எப்போ வருவார்னு காத்துக்கிட்டு அவரோட சேர்ந்து போகிறதுக்கு தயாராக தான் சார். அமமுக தயாராகுமா? அமமுக இன்னும் அது சம்மந்தமாக எந்த முடிவும் எடுக்கல சார். அமமுகவோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறதா சொன்னாங்க,
ஆனால் அது சம்மந்தமாக இது வரைக்கும் எந்த ரீடிங்ஸும் வெளியிலேருந்தும் வரல, அமமுக சைட்லேருந்தும் வரல, ரஜினி சைட்லேருந்து அமமுக தொடர்பான எந்த அணுகுமுறையும் அவருக்கு வரல. அவர் எதிர்பார்க்குறது என்னென்னா சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் திமுக கூட்டணியை விட்டு விலகி வந்து ரஜினி ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் தராரு அப்படின்றதுக்காக வரும். இந்த தேர்ட் ஆல்டர்னேட்டிவோட சிறப்பம்சம் என்னென்னா சிபிஎம்மும் சிபிஐயும் விடுதலை சிறுத்தைகளும் மற்ற திமுக அதிமுக இல்லாத கட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதே ரஜினியைப் போலவே ஒரு பக்கத்தில் திமுகவையும் அதிமுகவையும் விமர்சித்து அரசியல் கட்சி நடத்தக்கூடியவைகள் தான். ஆகவே அந்த கட்சிகள்லாம் வரும்னு எதிர்பார்ப்பு ரஜினிக்கு இருக்குது சார். பாமகலாம் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு ரஜினி சொன்னதுக்கப்புறமும் பாமகலாம் போகுமா? ஆமாம், கண்டிப்பாக போகும் சார். அது அவங்களுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெட்டிங் தானே. ரஜினி கட்சியை தொடங்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறார் இல்லையா, எதிர்த்து பேசக்கூடியவர் அவர். நடிகர்கள் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது எதிர்த்து பேசக்கூடிய ராமதாஸ் வந்து ரஜினி கட்சி ஆரம்பிக்கட்டும் பார்க்கலாம் என்று பேசக்கூடிய அளவுக்கு டோன் மாறி இருக்குது. இதெல்லாம் வந்து ரஜினி அரசியலுக்கு வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் போயிட்டுருக்கு. இந்த சக்திகள் எல்லாம் தான் வந்து ரஜினியை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்துடும். சி ரஜினி வரக்கூடாதுன்னு கடுமையாக முன்னிறுத்தவர் சீமான். அவரே பரவாயில்ல, ரஜினியுடைய நிலைப்பாடு நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிறது சீமானுடைய செல்வாக்குத்தானே குறைக்கும? சீமானோட செல்வாக்கு குறைக்காது சார். அவர் வந்து மண்ணின் மைந்தர்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து சொல்கிறார். ரஜினி வந்து முதலமைச்சர் வேட்பாளரானால் அவர் மண்ணின் மைந்தர் இல்லை, மராட்டியத்திலேருந்து வந்தவர்ன்றது சீமானோட நிலைப்பாடு. அவர் நாளைக்கு யாரையாவது முதலமைச்சர் ஆக்குறாருன்னா இந்த மண்ணின் மைந்தரை முதலமைச்சர் ஆக்குவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் சீமான் ஆதரிக்கிறார். இது சீமானின் கொள்கைக்கு கிடைத்த வெற்றியை தவிர ரஜினிக்கு கிடைத்த வெற்றியாக இது கருத. பதிலின பகுதியில் கருத்து சொன்னமைக்காக திரு பிரகாஷ், மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு பதிலின பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.